வெங்கி வீடியோ ஸ்டுடியோஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னொரு அற்புதமான நாள், இன்னொரு அற்புதமான வீடியோ. ஆயர்பாடி ஆனிரை கிருஷ்ணர் திருக்கோயில் கட்டுமான திருப்பணிகளுக்கு முன்னுரையாக நிகழ்த்தப்பட்ட சில பூஜை புனஸ்காரங்களை நமது விவிஎஸ் சேனலில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டினீங்கன்னா இது போல பல நல்ல வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். நவதானிய பயிர்கள் விதைத்தல், முழுமையாக நவதானிய பயிர்கள் வளர்ந்த பின்னர் கோ பூஜை செய்து கோமாதாவிற்கு அந்த நவதானிய பயிர்களை அளித்தல், பூமி பூஜை மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணபெருமான் முன்பு 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை சேவித்தல் ஆகியன இங்கு அடங்கும். இவற்றில் 26/4/2021 அன்று அதிகாலை 5 மணி அளவில் ஒரு எளிய பூஜையுடன் தொடங்கப்பெற்ற திருப்பணியில் நவதானியம் விதைத்தலுக்கு முன்னர் அத்திருநிலத்தில் மதுரா, திருப்பதி, ஸ்ரீரங்கம், காசி, ராமேஸ்வரம், காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நவ திருப்பதி கோவில்கள், கும்பகோணத்தில் அமையப்பட்ட மகாமககுளம் போன்ற இடங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட திருத்தீர்த்தங்கள் இத்திருநிலத்திலே தெளிக்கப்பெற்றது. பின்னர் நவதானிய விதைகள் அந்த புண்ணிய பூமியிலே விதைக்கப்பட்டது. பின்னர் அப்பயிர்கள் நன்றாக செழித்து வளருமாறு பூமி சிறிதளவுக்கு உழப்பட்டது. கோ பூஜா மற்றும் பூமி பூஜா ஜூன் மாதத்தில் நடைபெறுவதாக இருந்தாலும் COVID-19 சூழலை கருத்தில் கொண்டு அப்பூஜைகள் தள்ளி வைக்கப்பட்டன. இறுதியாக செப்டம்பர் 5 கோ பூஜை முறையாக செய்யப்பட்டு முழுமையாக வளர்ந்த நவதானிய பயிர் கோமாதாவிற்கும் அதன் கண்டினிற்கும் அளிக்கப்பட்டது. அங்கு எழுந்தருளப் போகும் ஆனிரை கிருஷ்ணரின் பெயருக்கேற்ப பல பசுக்கள் அந்த நவதானிய பயிர்களை சுவைத்து மகிழ்ந்தது. பூமி பூஜை ஆகம விதிகளின்படி செப்டம்பர் 9 அன்று காலை 4:30 ஒரு புரோகிதரால் துவக்கி வைக்கப்பட்டது. சுமார் 2 மணி நேரம் நடந்த அந்த பூஜையில் பக்தி பரவசம் முழுமையாக அமைந்தது. பூமி பூஜையை தொடர்ந்து ஸ்தபதி அவர்கள் ஒரு சிறப்பு பூஜையை சுமார் 7.5 மணி அளவில் துவக்கி 1 மணி நேரம் நிகழ்த்தினார். அந்த பூஜைகளில் அந்த ஸ்தபதி இந்த கோவில் கட்டுமான பணிகளில் எவ்வளவு ஈடுபாடுடன் செயல்படுகிறார் என்பது முழுமையாக தெரிந்தது. Thank you.
இறுதியான சிறப்பம்சமாக பாகவதர்களால் ஸ்ரீ கிருஷ்ண பெருமான் திருவுருவத்திற்கு முன்னர் 4000 திவ்ய பிரபந்த பாடல்கள் உச்சாடனம் செய்யப்பட்டது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோரி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணி வண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு என்று இறைவனின் பாதுகாப்பு கருதி நாயன்மார்களில் ஒருவரான பெரியாழ்வார் திருமொழியுடன் துவங்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம் 9/9/2021 நான்கு நாட்கள் தொடர்ந்து பாடப்பெற்றது. செல்வம் நிறைந்த இந்த கோவிலின் அமைப்பு குறித்த ஒரு வீடியோவை ஏற்கனவே எங்கள் விவிஎஸ் சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவாக அப்லோட் செய்திருக்கிறோம். அதனுடைய லிங்கினை இங்கு அளித்திருக்கிறோம். நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ள கோவில் கட்டுமான பணியின் முதல் பகுதி கருவறை, கோபுரம் மற்றும் மதில் சுவர் அமையப்பெறுமாறு இருக்கும். இந்த திருப்பணி விரைவில் துவங்கி இனிதே நடைபெற்று ஸ்ரீ கிருஷ்ண பெருமான் அங்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு இன்னருள் புரிய அனைவரையும் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டுகிறோம். வெங்கி வீடியோ ஸ்டுடியோஸோட மற்ற வீடியோக்களை எங்களுடைய வெப்சைட்டான www.venkivideostudios.com நீங்க பார்க்கலாம். விரைவில் மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். அதுவரையில் தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.